இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தை முன்கூட்டியே முடித்தது மத்திய அரசு. பெகாசஸ் விவகாரத்தால் அச்சமடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் புகார். ஹிமாச்சல பிரதேச மலைச்சாலையில் மீண்டும் பயங்கர நிலச்சரிவு. வாகனங்களுடன் மண்ணுக்குள் புதையுண்ட 40 பேர். கர்நாடக அரசு பதவியேற்ற ஒரே வாரத்தில் மீண்டும் நெருக்கடி. இலாக்கா மாற்றம் கோரி அமைச்சர்கள் போர்க்கொடியால் பரபரப்பு. ஏழைகள் பசி தீர்க்கும் 1 ரூபாய் இட்லி. பாரம்பரிய சுவையில் உணவு வழங்கும் அன்னபூரணி. வணக்கம். வணக்கம். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் தினமும் புயலை கிளப்பிய நிலையில் 2 நாட்களுக்கு முன்பே மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 19 தொடங்கியது முதலே தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம், வேளாண் சட்டங்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்றம் தொடர்பாக அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்குமாறு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் அரசு இதனை ஏற்க மறுத்ததால் எழுந்த அமளி காரணமாக மக்களவை முடங்கியது. நடப்பு தொடரில் ஒரு நாள் கூட அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறவில்லை. இன்றும் மக்களவை கூடியதும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். முழக்கங்களுக்கிடையே மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் வந்தே மாதரம் இசைக்கப்பட்டதும் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடர் 21:14 மட்டுமே நடைபெற்ற நிலையில் கூட்டத்தொடர் நிறைவடைய 2 நாட்களுக்கு முன்பாகவே மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் குட்டு வெளியாகிவிடுமோ என்ற அச்சத்தில் மக்களவை முன்கூட்டியே ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்தார். நம்ம தவறு செஞ்சிட்டோம், இப்போ போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட மாட்டிக்குவோம் அப்படின்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால செஞ்ச தவறுக்கு வந்து இனிமேல் அதை ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்துச்சு. ஏன்னா ரெக்கார்டட் எவிடன்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பாராளுமன்றத்தில் சொன்னாங்கன்னா எல்லாம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சாதாரண மக்களுக்கு தெரியும். இப்போ வயலில் வேலை செஞ்சுருக்க சாதாரண ஆள் வெகாசஸ்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். மாநிலங்களவையிலும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய போது அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் காரணமாக ஜனநாயகத்தின் புனிதம் அழிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்தார். இதனால் நேற்று இரவு தம்மால் உறங்க முடியவில்லை என்று கண்ணீர் மல்க பேசியவர் இத்தகைய சூழலில் அவையை நடத்த விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவையில் பின்னர் ஓபிசி மசோதா குறித்த விவாதம் நடைபெற்று வருகிறது. ஓபிசி மசோதா நிறைவேற முழு ஆதரவு அளிக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கின்னாவூரில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் முழுமையாக புதையுண்டிருப்பதால் அவற்றில் பயணம் செய்த 40 மேற்பட்டவர்களின் கதி கேள்விக்குறியாகியுள்ளது. வட மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கனமழை பெய்து வருகிறது. இதனால் உத்தரகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், காஷ்மீர் மாநிலங்களில் நிலச்சரிவு தொடர்கதையாகி வருகிறது. பெரும் மலையே சரிந்து விடும் அளவிற்கு நிலச்சரிவு ஏற்படுவதால் அச்சம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கின்னாவூர் மாவட்டத்தில் ரெக்காங் பியோ சிம்லா நெடுஞ்சாலையில் இன்று காலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து, லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் முழுமையாக புதையுண்டன. பேருந்தில் பயணித்த 40 அதிகமானோர் சிக்கிக் கொண்டதை அடுத்து அங்கு விரைந்த இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு வருவதால் மீட்பு பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவல்படி நிலச்சரிவில் சிக்கிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் 9 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்பாக ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூரை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் திரு மோடி அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதியளித்துள்ளார். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று 1 வாரமே ஆகியுள்ள நிலையில் இலாக்காக்களை மாற்றித்தரக்கோரி அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு கடந்த 2.5 வருடங்களாக முதலமைச்சராக இருந்த திரு எடியூரப்பா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு பசவராஜ் பொம்மை முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் புதிய அமைச்சரவையும் பதவியேற்றது. அப்போது வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த திரு அனந்த் சிங்குக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டதால் அவர் அதிருப்தி அடைந்தார். தனது MLA பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக கூறியதுடன் வீட்டின் முன் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் பெயர் பலகையையும் அகற்றினார். இதனால் பாஜக வட்டாரத்தில் பரபரப்பு உருவானது. இந்நிலையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு MTP நாகராஜ் உட்பட மேலும் பல அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் கோரி போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். அதெல்லாம் நமக்கு கொடுத்தில்ல, நனகே முக்கியமந்திரும் பரவசே கொடுத்துக்கிறே, அவர் பரவசை மேலே நம்பிக்கை இது, அவர் நம்ம காத்தை பதிலாக அவர் கொடுத்தாரு, யாவதாவது காத்தை போட்டுல நிபாசி. அமைச்சர் திரு அனந்த் சிங் தமது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சரிடம் கொடுத்து விட்டதாக செய்தி பரவி வரும் நிலையில் அதனை திரு பொம்மை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கர்நாடக அமைச்சரவையில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ಆನಂದ್ ಸಿಂಗು ನನಗೆ 3 ದಶಕದ ಗೆಳೆಯರು, ನಿರಂತರವಾಗಿ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದೇವೆ. ನಿನ್ನೆ ಕೂಡ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ, ಇವತ್ತು ಕೂಡ ಮಾತನಾಡ್ತೇನೆ. ಅವ್ರ ವಿಚಾರ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ನಾನು ಕೂಡ ಹಲವಾರು ವಿಚಾರಗಳನ್ನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅವ್ರು ಬಂದು ಮಾತನಾಡಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ, ಇಲ್ಲೇ ಯಾವುದು ದಾರಿ ಹಿಡಿಯಲ್ಲ, ಅಂತಿಮವಾಗಿ ಸರಿಯಾಗುತ್ತೆ. திரு ஆனந்த் சிங்கை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பாஜக தலைமையிடம் ஆலோசிக்க உள்ளதாக முதலமைச்சர் திரு பொம்மை தெரிவித்தார். இதனிடையே மேலும் பல எம்எல்ஏக்களும் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனால் கர்நாடக பாஜகவில் உள்ள அனைத்து கோஷ்டிகளையும் திருப்திப்படுத்தினால் மட்டுமே ஆட்சியை தக்கவைக்க முடியும் என்ற நெருக்கடிக்கு திரு பொம்மை தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்த இருந்தது குறித்து முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணிக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதாக என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் நடைபெற்ற 811 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல் தொடர்பாக உள்ளாட்சித்துறை முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி, அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சொந்தமான 60-க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள திரு வேலுமணியின் வீட்டில் சோதனை தொடங்கியதும் வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது, உணவு உள்ளிட்ட வசதிகள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உள்ளிட்டவை லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதேபோல சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் எப்போதுமே தங்காத திரு வேலுமணி நேற்று முன்தினம் இரவே அங்கு வந்து தங்கியது, காவல்துறை சோதனை தொடங்கியதுமே அதிமுக தொண்டர்கள் மூலம் கண்டன முழக்கம் எழுப்பியது உள்ளிட்டவை ஏற்கனவே திட்டமிடப்பட்டவை என லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே சோதனை நடைபெறவிருப்பது குறித்து முன்கூட்டியே திரு வேலுமணிக்கு தகவல் அளித்தது யார் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கோவை சுகுணாபுரத்தில் உள்ள திரு வேலுமணியின் வீட்டின் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் உட்பட 500-க்கும் மேற்பட்டோர் மீது கொரோனா விதிமுறைகளை மீறியதாகவும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கோவை குனியமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தடுப்பு அரண்களை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்ட அதிமுகவினர் 10 பேர் மீதும் சாலை மறியலில் ஈடுபட்ட 2 மீதும் தனித்தனி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே திரு வேலுமணியின் நெருங்கிய நண்பர்களான திரு சந்திரபிரகாஷ், திரு சந்திரசேகர் ஆகியோருக்கு சொந்தமான கேசிபி இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் 2வது நாளாக இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள இந்த நிறுவனத்தில் 2 தளங்களில் நேற்று நள்ளிரவு வரை சோதனை நடத்திய போலீசார் 3வது தளத்தில் இந்த சோதனையை தொடர்கின்றனர். ஆனால் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சந்திரபிரகாஷ் நெஞ்சுவலி என்று கூறி கோவை தனியார் மருத்துவமனை ஒன்றின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே திரு வேலுமணி விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையின் போது தமக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கும் நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு தோசை வழங்கி ஆச்சரியப்படுத்துகிறார் தனி உறுதியாக ஒரு பெண். தாராசுரம் பிரதான சாலையின் ஓரமாக உள்ளது இந்த ஓடுவேந்த சிறிய கட்டிடம். இங்கே காலை 6 மணி முதல் 10 மணி வரை அடுப்புகள் எரிவது பலரது பசி தீயை அணைப்பதற்காகவே. இட்லி 25 காசு, தோசை 1 ரூபாய் என்று ஆரம்பித்த கடையில் 30 ஆண்டுகள் கழித்தும் இட்லி 1 ரூபாய், தோசை 5 ரூபாய் வரையே விலை உயர்ந்துள்ளது. குறைந்த விலை நிறைந்த சுவை என்று கிடைக்கும் பாராட்டுகளால் மனம் நெகிழ்கிறார் உடன்பிறப்பாக வாடிக்கையாளர்கள் கருதும் கல அக்கா. சாமி மலை திருவஞ்சலி வந்து நிறைய தெருவிலேருந்து வந்து ஒரு ஜவுளி கடைக்காரங்க கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு நல்லா இருக்குமா வந்து டிஃபன் வாங்கி விட்டு போனாங்க. கூலி தொழிலாளர்கள், நெடுஞ்சாலையில் பயணிக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கு வீட்டில் சாப்பிட்ட திருப்தி, எண்ணி எண்ணி கணக்கு பார்க்க வேண்டாத அளவான விலை என்பதில் கிடைக்கிறது மன நிறைவு. பூக்கடைக்கு பெயர் பலகையும் விளம்பரமும் எதற்கு என்று சொல்வது போலத்தான் உணவின் சுவை குறித்து வாய்மொழியாகவே தகவல் பரவி சேர்ந்துள்ளனர் வாடிக்கையாளர்கள். நான் வீட்டில் சாப்பிடுறதோட அதிகமாக இங்கே தான் சாப்பிடுவேன், 4 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பசங்களும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. நான் பட்டத்தில் தனியாக வரப்போகிறத அவங்க வேறு பட்டம் இருக்கணும்னா தனியாக சொல்லிட்டு வந்து அவங்க சாப்பிடுவாங்க. நான் வெளியூர்லேருந்து வந்து லோடு போனால் வண்டியும் பாட்டி இங்கே தான் சாப்பிடுவேன். நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியே இருக்கும், இங்கேயும் டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். என்னமாரி இன்னும் 2-3 டிரைவர்கிட்ட நான் சொல்லி விடுவேன், இந்த இடத்துல டிஃபன் பெஸ்ட்டாக இருக்கும், ஒருவா தான் அவங்களும் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. கூலி வேலை செய்யும் கணவர் கணேசனுக்கு தோள் கொடுக்கும் வகையில் 30 ஆண்டுகளாக இட்லி தோசை வியாபாரம் செய்து வருகிறார் கலா. குறுகிய இடத்தில் கடை, குறைந்த விலை என்றாலும் இந்த வருமானத்தை வைத்துதான் 3 மகள்களை மனமுடித்து கொடுத்திருக்கிறார்.
இவரது உழைப்பை மதித்து சிலர் இட்லி பானை அடுப்பு வாங்கி தந்தாலும் சமையல் எரிவாயு உருளை தந்தபோது மறுத்துள்ளார். ஏனென்றால் விறகடுப்பு மட்டுமே தரும் சுவைமிக்க உணவை வழங்குவதே இவரது வாழ்க்கை லட்சியமாக உள்ளது. அரிசி பருப்பு விலையை ஒப்பிடும் போது சட்னி சாம்பாருடன் குறைந்த விலையில் என்றைக்குமே இட்லி தோசை வழங்குவது பாராட்டத்தக்கதுதான். பொதுவாக வாழ்க்கை தரம் கௌரவத்துக்கு ஏற்ப உணவின் விலையும் தரமும் மாறுபடுகின்றன. ஆனால் வசதி வாய்ப்பு எனும் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு சுவைமிக்க உணவு கிடைக்கும் இடங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற மணிமேகலை காப்பியத்தின் வரிகளை இந்த இடங்கள் நினைவூட்டுகின்றன என்றால் மிகையல்ல. பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் வழக்கை 6 மாதங்களுக்குள் முடிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளில் விரைவான நியாயமான தீர்ப்பை வழங்குவதன் மூலம் குற்றம் புரிவோர் மனதில் அச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள், ஆசிரியைகள் உள்ளிட்ட பலரை பாலியல் கொடுமை செய்த ஒரு கும்பல் அதனை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரர் ஒருவர் அளித்த புகார் அடிப்படையில் திருநாவுக்கரசு, ரிஷ்வந்த், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் பொள்ளாச்சி நகர அதிமுக மாணவர் அணி செயலாளர் அருளானந்தம், ஹெரேன் பால், பாபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருளானந்தம் தாக்கல் செய்த மனு நீதிபதி திரு தண்டபாணி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட சிபிஐ வழக்கறிஞர் ஆட்கள் பற்றாக்குறையால் இந்த வழக்கு விசாரணையில் தாமதம் ஏற்படுவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தமிழக காவல்துறை வழக்கறிஞர் அனைத்து ஒத்துழைப்பையும் சிபிஐக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் எஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரி ஒருவரை நியமித்து உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பெண்கள் எவ்வித பயமும் இன்றி நள்ளிரவிலும் சென்று வரும் நாள்தான் உண்மையான சுதந்திரமடைந்த நாளாக கருதப்படும் என மகாத்மா காந்தி கூறியதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரமடைந்த பின்னர் சமூக விரோத சக்திகளின் கைகளில் பெண்களின் பாதுகாப்பு சிக்கியுள்ளதால் பகலில் கூட அச்சம் இன்றி பெண்கள் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளதாக அவர் வேதனை தெரிவித்தார். பெண்களை இரையாக்கி திருப்தி அடையும் இதுபோன்ற வழக்குகளை பார்க்கும்போது ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரம் வீணாகிவிட்டதோ என எண்ணத் தோன்றுவதாக நீதிபதி கூறினார். இத்தகைய வழக்குகளில் விரைவான நியாயமான தீர்ப்பை வழங்குவதன் மூலம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவோம் என்ற அச்சத்தை குற்றம் புரிவோர் மனதில் ஏற்படுத்த முடியும் என்று கூறிய நீதிபதி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை தினசரி அடிப்படையில் 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட அருளானந்தத்தின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு உதவ சிபிசிஐடி எஸ்பி திருமதி முத்தரசியை நியமித்து உத்தரவிட்டார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 38,353 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 497 பேர் உயிரிழந்துள்ளனர். 40,000 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 386,000 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை போடப்பட்டுள்ள தடுப்பூசி எண்ணிக்கை 52 கோடியை எட்டியுள்ளது. கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை கலந்து பயன்படுத்துவது குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பரிசோதனை நடத்த இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து கலப்பு தடுப்பூசி குறித்து 3,000 பேரிடம் பரிசோதனை செய்யப்படுகிறது. இரு தடுப்பூசிகளையும் கலந்து போட்டுக்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி நலம் அதிகரிப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம்களில் பணம் இல்லை என்றால் வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஒரு ஏடிஎம்மில் 10 மணி நேரத்துக்கு மேல் பணம் இல்லை என்றால் அந்த வங்கிக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அக்டோபர் 1 முதல் இது அமல்படுத்தப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேகதாது அணைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி டெல்லி ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே மேகதாதுவில் அணை கட்டப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவை கலைத்த தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜேந்திர சோழன் கட்டிய பரதீஸ்வரர் ஆலயத்தில் இந்த ஆண்டு முதல் மாமன்னனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின்படி பயிற்சி பெற்றவர்களில் 35 வயதுக்குட்பட்டோர் ஆகம விதிகள்படி நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள கோயில்களை ஆய்வு செய்த அவர் கோயில்களில் தமிழில் அர்ச்சனை சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்து மகா சபைகள் தற்போது விநாயகர் சதுர்த்திக்கு பணம் வசூலிப்பதற்காகவே உள்ளன என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார்.
தொழிலதிபரை கடத்திய வழக்கில் கைதான இந்து மகாசபை தலைவர் ஸ்ரீகண்டனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தவர். ஒரு காலத்தில் தேவாரம், திருவாசகம் போன்ற பாசுரங்களை பாடுவதற்காக இந்து மகாசபைகள் அமைக்கப்பட்டதாக கூறினார். உள்ளாட்சித் தேர்தலில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஒ பன்னீர்செல்வம், எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோர் அறிவுறுத்தியுள்ளனர். உள்ளாட்சித் தேர்தல் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்தில் காலையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் இருவரும் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இன்று பொறுப்பேற்ற டாக்டர் வேல்ராஜ் நோபல் பரிசு பெறும் வகையில் மாணவர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்று கூறினார். தற்போதைய பாடத்திட்டங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இல்லை என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்று டாக்டர் வேல்ராஜ் கூறினார். பட்டியலின மக்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து வெளியிட்ட நடிகை மீரா மிதுனை விசாரணைக்கு நாளை ஆஜராகும்படி சென்னை குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக அவர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் நடிகை மீரா மிதுன் கைது செய்யப்படுவார் என போலீசார் தெரிவித்தனர். ரயில் கட்டண சலுகைகள் பறிக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் ரயில் நிலையங்களை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை, ஈரோடு, ஹோசூர், பொள்ளாச்சி, பட்டுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்படி புதியதாக கட்டப்பட்ட 93 கடைகளை ஏலம் எடுப்பதற்காக 1000 மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு குவிந்தனர். முழுமையான சோதனைக்கு பிறகே ஏலத்தில் பங்கேற்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 29 புள்ளிகள் குறைந்து 54,526 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 2 புள்ளிகள் அதிகரித்து 16,282 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 34,944 ரூபாயாகவும், ஒரு கிராம் 4,368 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 67.50 காசுகளாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். விழிப்புணர்வு பிரச்சாரம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள கலபம் கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன் என்ற கிராமிய கலைஞர். வைகை புயல் வடிவேலு பாணியில் கிராமம் கிராமமாக இவர் செய்து வரும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் பலரையும் ரசிக்க வைத்திருக்கிறது. குழந்தைகள் தடுப்பூசியை போடு தடுப்பூசி போறாங்க ஒண்ணும் பயம் இல்லைன்னு கிடையாது நம்மளோட உயிர்மேல அக்கறை நல்லதான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதான் சானிடைசர் டப்பா. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் தினமும் புயலை கிளப்பிய நிலையில் 2 முன்பே மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் முழுமையாக புதையுண்டிருப்பதால் அவற்றில் பயணம் செய்த 40 மேற்பட்டவர்களின் கதி கேள்விக்குறியாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.